அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அபீஸ் ரெசிபி இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபஸ்ட் ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் எத்தனை பேர் வீட்டில் வந்து நீங்கள் கீரை யூஸ் பண்ணுவீங்க வீக்லி ஒன்ஸ் ரெகுலராக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் இன்னைக்கு இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுறது மணத்தக்காளி கீரை நீங்கள் எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம் நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ நாங்கள் ரீசண்ட்டாக நிறைய ட்ராவல் பண்ணோம் ஸோ வந்து ட்ராவலிங்லேயே இருந்தால் பாடியோட ஹீட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு வாய்ப்புண்ணு அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இந்த கீரை நான் எடுத்தேன் இது கூட வந்துட்டு செகப்பரிசி அவள் தான் எடுத்திருக்கேன் இதுலேயும் வந்துட்டு அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி இதில் வந்துட்டு கொலஸ்ட்ரலே கிடையாது ஸோ தாராளமாக வந்துட்டு எல்லாருமே இதை வந்து சாப்பிடலாம் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் குழந்தைங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சியாக இருக்குது அனிமியாவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க அவங்க கண்டிப்பாக ரெகுலராக இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ஒரு ஸ்நாக்ஸவோ வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அயர்ன் டெஃபிஷியன்சி வராமல் நம்ம பார்த்துக்கலாம் ஹீமோக்ளோபின் லெவலை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கப் ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சோன்ன கடுகு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கருகாப்பிலா சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து காரத்துக்கு வரமிளகாய் ஒன்றே ஒன்று முழுசாக அப்படியே சேர்த்துறேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துறேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா வதங்கணும் வரமிளகா மட்டும் சேர்த்துனீங்க அப்படின்னா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பச்சை மிளகா மட்டும் சேர்த்துனிங்கன்னா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நான் ரெண்டுமே சேர்த்திருக்கேன் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கீரை அதை நல்லா வந்துட்டு கழுவிட்டு இதில் சேர்த்த போகிறோம் இந்த கீரையை நான் வந்து முழுசாக தான் சேர்த்துறேன் நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்திக்கலாம் நீங்கள் கீரை பொரியலுக்கு வந்து எப்படி வந்து செய்வீங்களோ அதே மாதிரி சேர்த்திக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினப்பேன் அதனால நான் இப்படி சேர்த்துறேன் நீங்கள் வந்து பொடியாக கட் பண்ணி கூட இதை சேர்த்திக்கலாம் உங்கள் குழந்தைங்க வந்துட்டு நல்லா மென்று கடிச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் முழுசாக சேர்த்தி பாருங்கள் இல்லை அப்படின்னா பொடியாக கட் பண்ணி கீரையை சேர்த்துங்க இப்போ இது நல்லா ஊறிடுச்சு தண்ணி எல்லாம் பாருங்கள் அப்படியே நல்லா ஊறிடுச்சு இது போட்டு நல்லா வதங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது இது போட்டு லைட்டாக வதங்கினாலே போதும் நம்மளுக்கு நல்லா ஊர்னதுலேயே வந்துட்டு அப்படியே சாப்பிடு இதில் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா வந்து வணக்கி விடுங்க அதுக்கப்புறம் திருவினை தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க தேங்காய் போட்டுட்டு ஒரு நிமிஷம் வந்துட்டு நல்லா வணக்கி விடுங்க சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருமே இதை வந்து சாப்பிட்லாம் ஒரு ரிச்சான அயன் கண்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட்டோட உங்களோட டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸ்டே ஹெல்தி பீ ஹாப்பி தேங்க் யூ